சென்னையில் நடிகர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிற முக்கிய பொருள்கள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்ய? நடிகர் சங்கத்தினுடைய அவசர செயற்குழு கூட்டம் தியாகராய நகரில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் பொருளாளர் விஷால் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர் வெளியூரில் இருப்பதால் காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றிருக்கிறார். அதே போல துணைத் தலைவர் கருணாசும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக மட்டுமே பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல். நடிகர் சங்கத்தை பொறுத்த மட்டில் இது ஒரு தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர் சங்கத்திற்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு மிக நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருந்து வருகிறது, சம்பள பிரச்சனை. அந்த வகையில் தயாரிப்பாளர்களை பொறுத்த மட்டில் நடிகர்களுடைய சம்பளம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு பல கோடிகளில் சம்பளம் கொடுக்க வேண்டாம், வரக்கூடிய படத்தினுடைய லாபத்தில் ஒரு பங்கை மட்டும் அவர்களுக்கு கொடுத்தால் போதும் என்ற ஒரு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 16 முதல் புதிய படப்பிடிப்பை தொடங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கமல், விஷால், சிம்பு, தனுஷ் போன்ற நடிகர்கள் ஒரு படத்தினுடைய ஒரு முன்தொகை அட்வான்ஸ் படத்தை பெற்றுக்கொண்டு உடனடியாக அந்த படத்தை முடித்து கொடுக்காமல் வேறொரு படத்திற்கு அவர்கள் கமிட் ஆகி அதில் நடிப்பதால் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக தயாரிப்பாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கை தொடர்பாகவும் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. எனவே தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர் சங்கத்திற்கும் இடையே நடைபெறக்கூடிய இந்த ஒரு மோதல் போக்கு என்பது காலம் காலமாக இருந்து வருவதை களைவதற்காக இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற ஒரு சூழல் தொடர்பாகவும் இதில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் காலதாமதமாக இருக்கக்கூடிய நடிகர் சங்க கட்டிடம், இந்த பணிகள் இன்னமும் முடிவடையாமல் இருக்கிறது. இதை கட்டுவதற்கு ஒரு நட்சத்திர கலை விழாவை விரைவாக நடத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு பணிகளை முடிப்பதற்கான ஒரு திட்டமும் இருக்கிறது. அதே போல ஓடிடியில் வெளியாகக்கூடிய பிரபலமான நடிகர்களுடைய படங்கள் திரைக்கு வந்து 8 பிறகே ஓடிடியில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தரப்பில் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலான ஒரு சமரச போக்குவை கொண்டு வந்து ஒரு திரைத்துறை இன்னும் நீண்ட காலம் நீடித்து நிற்பதற்கான, திரைப்படங்கள் அதிக அளவில் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பை எந்தவித மோதல் போக்கும் இல்லாமல் கடைபிடிக்க கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாகவும் இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி. செல்வகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளார்.